இன்றைக்கி வந்து நான் நைவேத்தியமாக இன்றைய நைவேத்தியத்துக்கு ரவா பொங்கல் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாசிப்பருப்பு அரை கப்பு, இதால் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதால் ரெண்டு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், உப்பு, தேவையான அளவு உப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மிந்திரி பருப்பு, நெய், இதுதான் தேவையான பொருட்கள். நான் பாசிப்பருப்பை இந்த அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு குழைய வச்சுருக்கேன். இப்போ ரவையை கொதிக்கிறது, ரவையை வறுத்து வச்சுருக்கேன். ரவையை நல்லா சகப்பாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பொங்கல்னால ரெண்டு டம்ளருக்கு, ரெண்டு டம்ளர் ரவைக்கு ஆறு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதெல்லாம் செய்யலாம் வாங்க. இப்போ ரவையை போடுவோம். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குங்களா? உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வேகட்டும். அப்படி தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. ரொம்ப ஆற ஆற ரொம்ப இதுவாக போயிடும், உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் தண்ணி வேணும்னா கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா குழைய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இப்போ கலந்துக்கிறேன். ஓரளவுக்கு இதில் இருக்க தண்ணியே போதும். வேணும்னா தண்ணி விட்டுக்கங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கங்க. கொஞ்சம் அடிபிடிக்காமல் இருக்க கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய்யை வறுத்து போடும்போது போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அதனால் இப்போயே உடனே சாப்பிட்றாங்க. இந்த பதம் போதுங்க. கொஞ்சம் ஆறி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமாக கொதிக்க வச்சு தண்ணியை கொஞ்சம் ஆயிட் பண்ணிக்கோங்க. ஆறினா நல்லா இதாகிடுங்க. உருளைலாம் தாளிக்க போகிறேங்க. நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே நெய் விட்டுக்கோங்க. இந்த வாரத்தில் இந்த மிந்தி பருப்பு அதில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வறுபட்டோம்னா இஞ்சி போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க.
இதெல்லாம் வறுபட்டு எடுத்து பாருங்கள். பெருங்காயம் எல்லாம் போட்டுங்க. இப்போ இந்த மிளகு பொடியை மேலே தூக்கிங்க. மிளகு ஜீரகம் பொடி பண்ண தான் போடுவேங்க. இதுதான் வந்து காரம் உரைக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும், குழம்புக்கும் நல்லது. தனியாக மிளகு ஜீரகம் போட்டோம்னா பிள்ளைங்க குழந்தைங்க அதை பொறுக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மிளகு ஜீரக பொடியும் கொஞ்சம் மேலே போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுட்டேன். இப்போ வந்து தாளிச்சதை இதில் போடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து கலவி விடுவாங்க. இதில் மாற்றிட்டேங்க. இதை இப்போ நைவேத்தியம் செய்யலாம் வாங்க. இது வந்து ரவா பொங்கலை ஆஞ்சி எடுத்து நைவேத்தியம் பண்ணுறேன். சர்வோமோ சக்கரவர்த்தி சந்திர